அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமை அன்று நம் வழிபட்டோம் அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாகனம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், நம் நினைத்தது எல்லாத்தையும் நம்ம வந்து செவ்வாய் ஹோரையில் வந்து பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக அது சாத்தியமாகும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். செவ்வாய் ஹோரே எதற்காக செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, செவ்வாயோட கிரகம்தான் பூமிக்கு, பிறகு வந்து நம்ம வாகனத்திற்கு, பிறகு இடத்திற்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் வந்து செவ்வாய் காரகன் தான். அவர் தான் வந்து அந்த காரகத்துவம் அவருக்கு தான் இருக்குது. செவ்வாய் கரகம், செவ்வாய் கரகம் வந்து ஆதிக்கம் அதிகமாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சொந்த வீடு எல்லாமே சீக்கிரமாக அமையும். சரியில்லாத பட்சத்தில் நமக்கு வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மியாக இருக்குது. அதற்காக தான் நம்ம செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து சீக்கிரமாகவே சொந்த வீடு அமையும், நிலம் அமையும், வாகனம் எல்லாமே நம்ம வாங்கலாம். செவ்வாய் தான் பூமி காரகன். செவ்வாய் ஹோரே காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே இருக்குது. மாலை வந்து 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே நம்ம வழிபாடு செய்யணும். செவ்வாய் ஹோரையில் யாரை வழிபாடு செய்யணும்? முருகனை வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கு வந்து அதி தேவதை யார் அப்படி கேட்டிங்கன்னா முருகன் தான். அந்த முருகனை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து சொந்த வீடு அமையும். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ ஒரு வேண்டுதலை வைத்துக்கொள்ளுங்கள். ஒன்று சொந்த வீடு வாங்கணும்னா வீடு வச்சுக்கோங்க, இல்லை இடம் வாங்கணும் இடத்த வச்சுக்கலாம், வாகனம் வாங்கணும், ஏதாவது ஒன்றை வைத்துக்கொண்டு நம்ம தொடர்ந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே வழிபாடு செய்யணும். மாலை 6 மணிக்கு மேலே நம்ம வழிபாடு செய்யலாம். ஆனால் செவ்வாய் ஹோரையில் முருகனை வழிபடுவது தான் ரொம்ப சிறப்பு. அந்த நேரம் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே ரெண்டு பொருள் வைத்து கட்டாயமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, வெற்றிலை வந்து வைக்கணும். வெற்றிலை வந்து நமக்கு எதற்காக வெற்றிலை வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வேண்டுதல் வந்து வெற்றியை கொடுக்கணும், நம்ம வந்து அந்த வேண்டுதலை வந்து நம்ம வந்து நல்லபடியாக வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெற்றிலை வைத்து வழிபாடு செய்கிறோம். 5 வெற்றிலை அல்லது 9 வெற்றிலை இல்லை 3 வெற்றிலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வைத்துட்டு நடுவில் 1 அகல் விளக்கம் அல்லது 2 அகல் தீபம் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் அல்லது நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நெய் ஊற்றி 2 அல்லது 1 அகல் தீபம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் வந்து வெற்றிலை காம்பு போட்டும் ஏற்றலாம், போடாமையும் ஏற்றலாம். வெற்றிலை காம்பு போட்டு ஏற்றினீங்கன்னா அப்படின்னா அந்த 5 வெற்றிலைக்குள்ளே இருக்கிற காம்பை கிள்ளி அந்த தீபத்தில் நம்ம போட்டு விளக்கேற்றி வைக்கலாம். வைக்க வேண்டியது கட்டாயமாக செவ்வாய்க்கிழமை அன்று தேன் வைத்து வழிபாடு செய்யணும். தேன் அல்லது தினைமாவு வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். முருகனுக்கு மிகவும் பிடித்தது தேன் தினைமாவு. அல்லது மாதுளம்பழம் வைத்தும் நம்ம வழிபாடு செய்யலாம். மாதுளம்பழத்தில் அந்த முத்துக்கள் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் தேன் அதில் கொஞ்சம் ஊற்றி நம்ம வந்து ஒரு பித்தள கிண்ணத்தில் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். கட்டாயமாக தேன் வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அதற்கப்புறம் அந்த தீபத்தில் வந்து நம்ம ஏற்கனவே காம்பு போட்டிருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தேன் விட்டால் ரொம்ப சிறப்பு. தேன் கூட நீங்கள் விட்டுருக்கலாம். விட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அது உங்களுக்கு வந்து இனிமையை கொடுக்கும். சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை 8 to 9 இல்லைன்னா காலை 6 to 7 ஒரே நேரத்தில் 9 வாரம் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும். நீங்கள் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும்போது அந்த நம்பிக்கையை உங்களுக்கு வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கணும். விநாயகரை மனசில் நினச்சிட்டு நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது முருகன் வந்து நமக்கு அதிதேவதை, செவ்வாய்க்கு அதிதேவதை முருகன். அதற்கப்புறம் கட்டாயமாக நம்ம குலம் செழிக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நமக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை மனசாரம் நினச்சிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம், சிவபெருமானோ இல்லைன்னா வராகி தேவியோ இல்லைன்னா அம்பாள் தேவியோ இல்லை துர்க்கியம்மனோ, அந்த தேவதையும் நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் இந்த விளக்கு ஏற்றி வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும். நம்ம வந்து செவ்வாய் காரகனுடைய செவ்வாய் ஹோரையில் செவ்வாய் பகவானையும் நினைத்துட்டு விநாயகர் பெருமானையும் நினைத்துட்டு இந்த பூஜை எனக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிறது விநாயகரை நினச்சிட்டு முருகனுக்காக தீபம் ஏற்றும்போது குல தெய்வத்தை கட்டாயமாக நினச்சி இந்த தீபம் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி ஏற்றும்போது உங்களுடைய வேண்டுதல்கள் குறைஞ்சபட்சம் 3 வாரத்துக்குள்ளேயாவது உங்களுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறும். நம்பிக்கை இருக்கும்போது நம்ம வழிபாடு செஞ்சோ கட்டாயமாக நிறைவேறும். கடவுள் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை வந்து என்றைக்கும் வீணாக்க மாட்டார். அதனால் நம்ம வந்து நம்பிக்கையோடு இறைசக்தியோடு நம்ம சரணாகதி அடைந்து வேண்டுதல் பண்ணும்போது சீக்கிரமாக எல்லா வேண்டுதலும் நிறைவேறும். அப்படி தான் எல்லாருமே ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீகமாக இருந்து அவங்க வந்து ஒரு பூஜை பண்ணி அதில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதில் வந்து சரணாகதி அடைஞ்சு முழுமையாக நம்புவாங்க. நம்பி அந்த தீபம் ஏற்றும்போது அவங்க வந்து அதில் வந்து ஜெயிச்சு காட்டுறாங்க. எல்லாருமே கட்டாயமாக இந்த வேண்டுதல் பண்ணுங்க, கட்டாயமாக நிறைவேறும்.
இது மட்டும்தானா அப்படின்னா, இல்லை எல்லா வேண்டுதலுக்குமே வெற்றில தீபம் நமக்கு கை கொடுக்கும். உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அதை நினைத்து 8 to 9 குழந்தைகளை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம். அவங்களாம் மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த பூமி சம்மந்தப்பட்டது மட்டும் நம்ம 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சுக்கலாம். அதாவது இடம், நிலம், கார் இந்த மாதிரி வாகனம் வாங்குறதுக்காக. மற்றபடி நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீட்டில் செல்வம் அதிகரிக்கணும் அப்படிலாம் மாலை 6 மணிக்கு மேலே தாராளமாக வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த தகவல் ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது செய்முறை விளக்கம் கொடுத்துருக்கேன், அதை உங்களுக்கு எண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.